Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மாசம் நம்மளால 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் manufacturing business பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்மால் ஸ்கேல் manufacturing business அப்படினா நீங்க உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குனா அந்த மாதிரி ஒரு சின்ன இடங்கள்லயே இந்த மாதிரியான தொழிலை வந்து உங்களால வந்து எடுத்து பண்ண முடியும். அதே போல உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்டா இருக்கிற ஒரு தொழில் தான் வந்து ஸ்மால் ஸ்கேல்ல நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது. நான் பிராண்டட் இந்த ப்ராடக்ட்லாம் பிராண்டிங் அப்படின்றதே கிடையாது. ஸோ பிராண்டிங்கே இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக யாரும் வந்துட்டு இது பிராண்ட் நேம் சொல்லி கேட்க மாட்டாங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்க. அப்போ ஈஸியாக உங்களால் இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிட முடியும். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். பார்சல் பேப்பர், அதாவது நம்ம ஹோட்டல்ஸ்களில் பார்சல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர் தயாரிக்கிற தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல்களை பொறுத்தளவுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்காக வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி டபுள் சைடட் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்க்கு உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் கவர் வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் லேமினேட்டட் கவர்ஸ் வரும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இதில் வந்து இந்த வாழை இலை மாதிரியே வச்சு வரும் பார்த்தீங்களா, லேமினேட்டட் க்ரீன் கலர் அந்த மாதிரி கவர்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் பார்சலுக்கு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் லேமினேட்டட் கவர்ஸ் தான் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிறது. இது சின்ன சின்ன கடைகள் முதற்கொண்டு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இட்லி கடை அந்த மாதிரி கடை முதற்கொண்டு ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் இந்த ஒரு மெட்டீரியலில் லீக்கேஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இப்போது ஒரு குழம்போ ஒரு சாதமோ ஏதாவது போட்டு பார்சல் பண்ணுறாங்கன்னா இந்த சில்வர் லேமினேட் வந்து அது ஹீட் சீலிங் மாதிரி உங்களுக்கு வித விதன்னு அந்த சாப்பாடை வந்து வச்சுருக்கோம். சில்லுன்னு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்
இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டபுள் ஷீட் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அதே போல் அவ்வளோ சீக்கிரம் லீக்கேஜ் ஆகி உங்களுக்கு ஓட்ட விழாது. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்சல் கவர்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்சலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு மிஷினரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பார்சல் பேப்பர்ஸ் பண்ணோன்னா சில்வர் லேமினேட்டட் பேப்பர்ஸ் அப்படின்றது ஒரு பேப்பர், அது கன்ஃபார்மாக வேணும். நம்ம அடியில் ரோல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது கலர் பேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரௌன் கலர்ஸாக இருக்கலாம், ஒயிட் கலராக இருக்கலாம், என்ன வேணால் அந்த ரோல் இருக்கலாம். டபுள் ரோலிங் மிஷின்ஸில் வந்து இதை ஓட்டுவாங்க. இந்த மிஷினில் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சில்வர் ஃபாயிலும் இன்னொரு ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் ஷீட், அதுவும் வந்து கிராஃப்ட் ஷீட்டும் இருக்கும். ஸோ அந்த மிஷின் ஓட்டும் போது உங்களுக்கு அடியில் ப்ரௌனாகவும் மேலே வந்து லேமினேட்டடாகவும் உங்களுக்கு ரோல் பண்ணிகிட்டே வரும் உங்களுக்கு தனியாக. ஸோ அந்த மாதிரி ரோலிங்கில் இருந்து தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஷீட்ஸை வந்து கொடுப்போம். நம்ம பண்டல் பண்டலாக இப்போ நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல்ஸ்க்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரோல்ஸ் கணக்கில் பண்டல் பண்டலாக தான் நம்ம கொடுப்போம். அவங்களோட ரெக்குயர்மெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கட் பண்ணிப்பாங்க. ஹோல்சேல் கடைகளில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து கேட்பாங்க இந்த மாதிரி 10x10 கொடுங்க, 14x14 கொடுங்க, 12x12 கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விட்தோ அந்த அளவுக்கு தான் வந்து இதோடைய லென்த்தும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கவர்ஸ் தான் பார்சலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீல வாக்கில் அதிகம், அதே போல் குறுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மி, இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது வந்து கட் பண்ண மாட்டாங்க. ஸோ கட் பண்ணி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அந்த ஹோட்டல்ஸில் ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ் இருக்குது, இந்த சைஸில் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணி வாங்குவாங்க. நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த பார்சல் பேப்பர் நார்மலாக ஒரு சைஸுன்னு வரும் பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் சைஸ், அந்த ஸ்டாண்டர்ட் சைஸில் கட்டர் வச்சு, பேப்பர் கட்டர் வச்சு அதில் தாங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கிலோவுக்கு 30 rupees வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸில். நமக்கு இந்த சில்வர் ஃபாயில் லேமினேட்டட் பார்த்தீங்களா அந்த கவர், அதுக்கப்புறம் ப்ரௌன் கவர்ஸ், இதெல்லாம் நமக்கு காஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிலோ நமக்கு 20 rupees 22 rupees இந்த மாதிரி வரும். ஆனால் இதை மார்க்கெட்டில் நம்ம விற்கிற ரேட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஒரு தரத்துக்கேற்ற மாதிரி இந்த லேமினேட்டட் ஷீட்லேயே வந்து GSM குவாலிட்டி இருக்குது. நம்ம அடியில் போடுற ப்ரௌன் கவராக இருக்கட்டும், மேலே போடுற சில்வர் கவராக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே GSM இருக்குது. எவ்வளோ அளவுக்கு வரைக்கும் வச்சு இப்போது டக்குன்ட்டு அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர், டபுள் சைடட் நியூஸ் பேப்பர் வைப்பாங்க, அதுக்கு மேலே தான் இந்த பார்சல் பேப்பர் வச்சு ஒரு சாதம் கட்டுவாங்க.
இப்போ அந்த அந்த எவ்வளோ அளவுக்கு வந்து அந்த வெயிட் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்றதுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த ஜிஎஸ்எம் இதோட ப்ரைஸ் மாறுங்க. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே பல்காக சப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா, ஹோட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா நீங்கள் சப்ளை பண்ணலாம். வீக்லி ஒரு டன் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் ஒரு சின்ன கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே 30-40 பேர்கிட்ட ஒரு அட் அ டைம், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 50 பேர், மதியம் லஞ்ச்னா வந்துட்டு ஒரு 50 பேர், ஈவினிங் ஒரு 50 பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே 150 பேர் வந்து தேவை. குறைஞ்சபட்சம் ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு 15-20 கிலோவுக்கு மேலேயே வந்துட்டு இந்த பார்சல் கவர்ஸ் வந்து தேவைப்படும். இது சின்ன லெவல் ஹோட்டல் சொல்கிறேன். இதுவே ஒரு பெரிய லெவலான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக தேவை. ஒரு டன் அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ஷாப்ஸில் சப்ளை பண்ணலாம். டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோல்சேலர்ஸே ஒரு 10 பேர், 15 பேர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அது இல்லாமல் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் கான்டாக்ட் இருக்கும். அப்போ ஒரு டன் என்னும் போது ஈஸியாக உங்களால் சேல்ஸ் பண்ணிட முடியும். 30 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னா கூட 30,000 ரூபா வரைக்கும் உங்களால் ஒரு வாரத்துக்கு ரன் பண்ண முடியும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன், டீலரோட கமிஷன்ஸ் இதெல்லாம் போக 1,00,000 ரூபா வரைக்கும் மாதம் உங்களால் இந்த தொழிலேருந்து ரன் பண்ண முடியும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பேப்பர் பேஸ்டு பிஸ்னஸ். இதில் பிளாஸ்டிக்ஸ் கலந்தது கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்லலாம் பிளாஸ்டிக்ஸாக இருந்ததுன்னா வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும், கவர்மெண்ட் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. கவர்மெண்ட் எந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரீசைக்கிளபிள் பண்ண முடியாதது இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மண்ணில் போட்டால் மக்காமல் அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை தான் தடை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாஸ்டிக்லே ரீசைக்கிளபிளாக நம்மளால் பண்ண முடியும். அது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது, அது மக்கக்கூடியது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்டை ட்ரை பண்ணலாம். பேப்பர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு லோன்ஸ் எல்லாமே எலிஜிபிள் இருக்குங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 lakhs கிட்ட வந்து இருக்கும். இதே மிஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்டில்ஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் கட் பண்ணி மட்டும் ஹோட்டல்ஸ்க்கு அதே போல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதில் மார்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 ரூபா வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. கிலோக்கு ஒரு 10-15 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000-15,000 ரூபா ஒரு டனுக்கு உங்களால் அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்காக பண்ணல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஜம்போ ரோல்ஸாக ஆல்ரெடி மேக் பண்ணி மேனுஃபேக்சர்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டேருந்து ஒரு ப்ரைசிங் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அதை கட் பண்ணி டிசைர்ட் ஷேப் ஒரு காமன் ஷேப்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் ஹோல்சேலர்ஸ்க்கு கடைகளில் கொடுக்கறது, உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 கடைகளில் வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கறது, ஹோட்டல்ஸ்லையோ இல்லை தள்ளுவண்டி கடையிலையோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது, அப்படி நீங்கள் பண்ணாலே உங்களால் ஒரு வாரத்துக்கு ஒரு 10,000 rupees அது ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நம்ம ஊருங்களில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. இதுக்கு நார்த்தில் தான் ஸ்பெஷலைஸ்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் செய்கிறதுக்கு. ஏன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சவுத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா கோயம்புத்தூரில் நம்மளால் வந்து மிஷின்ஸ்லாம் நிறைய வாங்க முடியும். ஆனால் நார்த்தில் எல்லா ஏரியாங்கள்லேயுமே மிஷினரிஸ் அவங்களே பட்டறையில் கொடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி அவங்க ரெடியே பண்ணிப்பாங்க. கஸ்டமைஸ் மிஷின்ஸ், ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அது எந்த மாதிரி டிசைர்ட் ஷேப்பில் வரணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ வெறிய அவுட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காகவே அவங்க கேட்டே பட்டறையில் செஞ்சு வாங்குவாங்க. அதனால தான் அவங்களால அதிகமான ப்ரொடக்ஷன் போட முடியும். அதே போல் ஹார்ட் ஒர்க் அப்படின்னும் போது நார்த்தில் ரொம்பவே அதிகங்க. நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ நிறைய நார்த் சைட்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வேலைக்காக வைக்கிறோன்னா அவங்க அவ்வளோ அளவுக்கு வந்து உழைப்பை வந்து போடுவாங்க. கொஞ்சம் சம்பளம் இருந்தாலே போதும் அவங்களுக்கு நிறைய வேலை அப்படின்றத அவங்க செய்வாங்க மணிக்கணக்காக. ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷனும் அவங்க அதிகமாக இருக்கும். இங்கே அதை சப்ளை பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ நம்ம ஊர்லேயே சப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்மளால் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அப்படியே கட் ஆகுங்க நமக்கு. லோடிங் அன்லோடிங்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜஸ் ஆகும். அதனால இங்கே ஹோட்டல்ஸ்க்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அவங்க சப்ளை பண்ணுறதை விட நம்மளால் ஒரு 1-2 ரூபா கம்மியாகவே சப்ளை பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கும் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.